ப்ரைஸ் லார்ட். நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்துட்டே இருக்கோம். நம்ம தானியேல் புத்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுகிற விதத்தை குறித்து நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம். தானியேல் புத்தகத்தில் ஒரு தேவ தூதன் எப்படி தானியேலுடைய வாழ்க்கையில் உள்ள இன்டர்வென் பண்ணுகிறார்ன்ற கவனித்து அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசி வாயினால் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை 70 வருஷம் முடிந்த பின்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்பதை கவனிக்கிறான். அதை கவனித்த பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி யோசிக்கும்போது அவன் ஜெபிக்க ஆரம்பிக்க வேணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பாவாரிக்கை பண்ணுகிறான். இதெல்லாம் நம்ம கவனித்தோம். பாவாரிக்கை பண்ணிக்கொண்டு இருக்கும்பொழுது ஒரு தேவ தூதன் பக்கத்தில் வந்து நின்று அவனை தட்டி அவனுக்கு அறிவு உணர்த்தும்படி நான் வந்திருக்கிறேன்னு வார்த்தையை சொல்கிறான். இப்போ அதான் கவனிச்சோம். நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மை சுற்றி பரலோகம் இறங்கி வந்து பரலோகம் வேறு ஒரு வேலையை நமக்கு உண்பதாக கட்டவிழ்க்கிறத கவனிக்க முடிகிறது. எல்லாருமே சொல்கிறாங்க கிறிஸ்துவனாக மாறினதுக்கப்புறம் என்ன வேலை அதிகபட்சம் பைபிள் வாசிக்கணும் ப்ரேயர் பண்ணணும் இது தவிர ஒரு உண்மையிலேயே. அப்போ ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்க போகிறோம்னு சொல்லும்போது எதை ஜெபிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே சொன்னாங்க ப்ரேயர் பண்ணுங்கிறத காலையில் எதை ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரேயர் பண்ணுங்கள் முடிக்கும்போது ப்ரேயர் பண்ணுங்கள் போகும்போது வரும்போது இப்படி தான் ப்ரேயர் ப்ரேயர் சொன்னாங்க. ஆனால் ப்ரேயரோட இன்டெப்த்னுடைய சீக்ரெட்டை யாருமே கவனித்த மாதிரி எனக்கு நான் கவனிக்க முடியல. நான் வேறு மதத்துலேருந்து உள்ளே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் இருந்த மதத்தில் முழுக்க முழுக்க ஜெபமே அதிகமாக கவனமாக செலுத்தப்பட்டது. இங்கே வந்து ஜெபமே செய்யப்படுகிறது. ஸோ ஜெபம் எல்லாம் ஒன்று தான் பிரதர்னு சொல்லவே எனக்கு முடியல. ஜெபம் ஏன் இவங்க வித்தியாசமாக பண்ணுறாங்க, இவங்க ஜெபங்கள் எப்படி கேட்கப்படுகிறது, இவங்க ஜெபிக்கும்போது எப்படி வானமண்டலம் பூலோகம் திறக்கப்படுகிறது, வானமண்டலம் பூலோகம் எப்படி கட்டப்படுகிறது, எப்படி கட்டவிழ்க்கப்படுகிறது, இது போன்ற விஷயத்தை கவனிக்க ஆரம்பித்தேன். ஸோ ப்ரேயர் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கவனித்தேன். நாம் உண்மையிலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்த பின்பு தேவன்கிட்ட ஜெபிக்கிற ஒரு ஸ்லாக்கியம் உண்டானதுனால பாவங்களை அறிக்கை பண்ணின பின்பு நமக்கும் தேவனுக்கும் ஒரு ஒப்புருவாகுதல் ஊழியம் ஆரம்பிக்கிறது. அதை இயேசு கிறிஸ்துவ ரத்தம் நமக்கு ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறது. அதை அறிக்கை பண்ணுகிறோம், அதை கவனிக்கிறோம், அதை மனதில் ஏற்றுக்கொண்ட பிறகு அறிக்கை முடித்தாச்சு. ஸோ தேவனுடைய ஒப்புருவாகுதல் ஆரம்பித்த பிறகு தெய்வ தூதர் நம் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. நம்மை அறியாத ஒரு சக்தி நம்மை சுற்றி உலர்ந்து கொண்டு இருக்கிறத சுண்டு கொண்டு இருக்கிறத பார்க்குற அந்த ஸ்டேஜ் ஆரம்பிக்குது. அதுக்கு இப்போ தான் சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி என்னது, ஹெவன்லி பீயிங் ஏர்த்லி பீயிங்கோட கனெக்ட் ஆகிற ஒரு டைம். அதாவது வானமண்டலம் மட்டுமல்ல பரலோகமும் பூமியில் இருக்கிற மனிதனோடு இணைகிற ஒரு இடத்துக்கு பேர் தான் ஜெபம். நான் வாயில் திறந்து பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆராதிக்கிறேன்னு சொன்ன உடனே பிதாவின் சமூகத்தில் ஸ்தோத்திரித்து கொண்டிருக்கிற கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசு சொல்லி கொண்டிருக்கிற தேவ தூதர்கள் பூமியில் இறங்கி வந்து என்னோட கூட இணைகிறத நான் கவனிக்கிறேன். அதனால தான் பூமியினுடைய மனிதருடைய இருதயங்களே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிற ஒரு வாசனத்தை நான் கவனிக்கிறேன். அற்புதமான ஒரு அந்த வசனம் வெளிப்படத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு அதிசயமான காரியத்தை செய்கிறார்னா இருதயுடைய மனுஷனுடைய இருதயத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதுன்ற அந்த விஷயத்தை எழுதியிருக்கிறார். அப்போ தேவனுடைய வாசஸ்தலம் இந்த இருதயத்தில் இருக்கின்றால் நம்ம ஜபிக்கும் போது இந்த வாசஸ்தலத்தை தேவன் வந்து உலாவுகிறத பார்க்க முடிகிறது. இப்போ நான் கவனித்தேன் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தலம் எடுக்கும்படியாக யோர்தானுடைய நதிக்கரைக்கு போகிறார். அங்கே போகும்போது ஜான் தி பேப்டிஸ்ட் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். கொடுக்கும்பொழுது இயேசு கிறிஸ்து போய் நிற்கிறார். நான் அப்போ அவர் சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்குற அளவுக்கு தகுதி இல்லைன்னு. இப்போ பேச்சு தகுதி இல்லை, தேவனுடைய நீதி தான் நிறைவேற்றணும், முதல் நீதி நிறைவேற்றும் சொல்கிறார். ஞானஸ்தானம் பெறுகிறார். பெற்ற உடனே கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து அவர் மீது இறங்குகிறதை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், யோவானும் பார்க்கிறார். அதுதான் ஆச்சரியமானது. இது மட்டும் அங்கே எழுதப்படவில்லை, ஒரு வார்த்தை அங்கே சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பிதாவாகியத்தினுடைய சத்தம் வானத்திலிருந்து பூமியில் கேட்டுச்சுன்னு சொல்லி கேட்டப்பட்டது. என்ன சொன்னால் இவர் என் நேசகுமாரன். அற்புதமான ஒரு சத்தம் இல்லை இது. இது யாருக்கெல்லாம் கேட்கப்படுதுன்னு கேட்டால் யாரெல்லாம் ஹோலி ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஹோலி ஸ்பிரிட்டில் கால் எடுத்து வைத்து கவனம் செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கேட்கப்படுகிறது. அதனால தான் யோவான் பரிசு ஆவினாலே பிறந்தவன், பரிசு ஆவினாலே அந்த தாயின் வீட்டில் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது பரிசு ஆவியால் நிரப்பப்பட்டவன், எலிசபெத் குழந்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக உள்ளுக்குள்ளே அது 10வது மாதம் 6வது மாதம் இருக்கும்போதே பரிசு ஆவியால் நிரப்பப்பட்டதான் ஒரு வசந்த நாம் கவனிக்கிறோம். இப்போ இதே அனுபவத்தை பெற்றுக்கொண்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரிசு ஆவினால் உண்டானவர். ஆக இருவரும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தம் பிதாவாகியத்தினுடைய சத்தத்தை கேட்க முடிகிறது. அதுதான் மத்தையில் 3:17 சொல்லுகிறது, 15:16-17 சொல்லுகிறது. பரிசு ஆவியானவர் இவருக்குள்ளே இறங்கும் பொழுது பிதாவாக இதனுடைய சத்தம் கேட்கிறது. ஒரு முறை என்ன பண்ணுகிறாருன்னா மார்க்கில் 9:2 நாம் கவனிக்கப் போகிறோம். கவனிச்சோன்னா பார்த்தா அவங்க ஒரு விஷயம் தெரிகிறது. இயேசு கிறிஸ்து யோவான் பேதுரு யாக்கோபு இவர் 3 பேர் அழைத்து கொண்டு மருவமலைக்கு போகிறார். மருவமலையில் போயிட்டு இவர் அவர்களுக்கு முன்பதாக மருவமாகிறார். இது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, சீஷர்களுக்கு முன்பதாக செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இது செய்கிறார்னு கேட்டாங்கன்னா அது ஜெபத்தில் இருக்கிற மகிமையை காட்ட விரும்புகிறார். நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல் பூமியில் எந்த வண்ணனாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாக பிரகாசித்தது. அப்பொழுது மோசையும் எலியும் இயேசுடனே பேசுகிறவர்களாக அவர்கள் கண்டார்கள். யார் கண்டது? யோவான் பார்க்குறாரு, பேதுரு பார்க்குறாரு, யாக்கோவு பார்க்குறார். ஜெபத்தில் இது ஒரு டைமென்ஷன். அப்போ தான் கவனிக்கிறாங்க, வா பிரேயரில் இப்படி ஒரு டைமென்ஷன் இருக்கிறதா. நாம் ஜெபிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். ஜெபம்னா என்னது? நமக்கு எல்லாம் தெரியுமோ, மனப்பாடமாக எத்தனை வசனங்கள் தெரியுமோ, எத்தனை சங்கீத புத்தகங்கள் எழுதப்பட்டுருக்கிற சங்கீதங்கள் தெரியுமோ, அதை சொல்லி நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், இல்லை துதிக்கிறோம், இல்லை உயர்த்துக்கிறோம், இல்லை போற்றுகிறோம், போழுகிறோம், இதுமேலே கவனமாக இருக்கிறோம்.
இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மோசேவுக்கு அதை செய்தீரே, இல்லாட்டி இவங்க அவங்க இதை செய்தீரே அதை செய்தீரேன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே ஜெபம் இதை தாண்டின ஒன்று, இதை தாண்டின ஒன்று. மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்து போய் ஜெபிக்க தொடங்கின உடனே அவர் மேலிருந்த உடை ஒளிர தொடங்குதுன்னு சொன்னால் வேற ஒன்று அப்போ தான் ஓப்பனே ஆகுது, ரெலம்ஸ் ஓப்பன் ஆகுது. அப்போ தான் ரெலம் டு ரெலம் அவங்க ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயம் ஓப்பன் ஆகுது. நான் புதிதான ஒரு விஷயம் சொல்லவே இல்லை. வேதத்தில் இருக்கிற மத்தையில் இருக்கிற 3:16-17 வாசிக்கும் போது பரிசாவியான இறங்கின பின்பு தேவனுடைய சத்தம் கேட்டுச்சு. இப்போ மறுபடியும் மார்க்கில் 9 இருக்கிற விஷயத்தை கவனிக்கிறேன். அங்கே ஜெபிக்க ஆரம்பித்த உடனே உடை ஒளிர தொடங்குகிறது. ஒளிர்ந்து மட்டும் இல்லை, ஒளிர்ந்து முடிந்த பின்பு எலியா மோசே தெரிய ஆரம்பிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஜெபிக்கும் போது விஷன்ஸ் ஓப்பன் ஆகும், ஜெபிக்கும் போது வேறு வேறு டோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை சுற்றி பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், பல விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம், வித்தியாசமானதை பார்க்கலாம். லைட் உங்கள்கிட்ட வந்து பேச வருது, சத்தங்கள் பேச வருது, பூமியில் இருக்க சத்தங்கள்லாம் ஆஃப் ஆகிறதையும் உங்களுடைய சென்ஸ் ஓப்பன் ஆகிறதையும் இது போன விஷயம்லாம் பார்க்கலாம். பிரதர் அதெல்லாம் வர வேணும், பிரதர் வரம் பெற்றவங்க அதெல்லாம் செய்ய முடியும்னு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். வேதம் நல்லா வாசித்து பாருங்கள். அப்போஸ்தல புத்தகத்தில் மாம்சமான யாவருமேல நாவியை ஊற்றுவேன்னு சொல்லி அப்போஸ்தல 2 ஊற்றிட்டார். ஸோ தேவன்கிட்ட பட்சபாதமே இல்லை. எப்படி சொல்லலாம் பட்சபாதம் இல்லைன்னு ஒரு வேலை கேட்கலாம். நீங்கள் குருளி வீட்டுக்கு பேதுரு ஒரு முறை போகிறார். போகும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். குருளிவுக்கு ஏற்கனவே ஒரு தேவதூன் வந்து எல்லா தரிசனத்தினாலும் தெளிவாக பேசிட்டார். என்ன பேசியிருக்காருன்னு சொன்னால் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது பேதுரு உனக்கு அறிவிப்பான்னு சொல்லியாச்சு. அப்போ தான் பேதுரு தெரிந்து கொள்கிறார், வா இந்த மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு ஒரு காஸ்பல் என்கிட்ட இருக்குது, அதனால தான் தேவன் என்னை உங்கள் வீட்டுக்கு போக சொல்லியிருக்கிறார், அதனால தான் உங்கள் வீட்டுக்கு போகிறேன் சொல்லி போகிற வழியில் யோசிச்சுட்டே போகிறார். என்ன யோசிச்சுட்டே போகிறார், 3 ஒரு தரிசனம் வந்துச்சு. புசிக்கக்கூடாத மிருகங்கள் அந்த 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 கூடையில் வைக்கப்பட்டு கீழே அனுப்பப்படுகிறது. அந்த போர்வையில் இவர் பார்க்கிறார், புசிக்கலாமா வேண்டாமான்றது இவருக்குள்ளே இருக்கிற ஓடிக்கொண்டிருக்கிற சந்தேகம். தேவன் சொல்கிறார் அடுத்து புசி என்று. ஆனால் இவர் சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, சிறுப்பிராயம் முதல் நான் யூதனாக இருக்கிறபடினாலும் இதை நான் செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். உண்மை எல்லாமே 100% உண்மை. ஆனால் குரலி வீட்டில் போய் கால் எடுத்து வைக்கும்போது தான் தெரிகிறது. ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்போஸ்தலர் 10:34 சொல்கிறது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று முழு நிச்சயமாக இப்பொழுது அறிந்திருக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்கிறார். அங்கே என்ன அர்த்தம் கேட்டால், ஒரு யூதனுக்கும் புறஜாதியாக இருக்கிற இந்த குரலிக்கும் தேவன் வந்து வித்தியாசத்தை காட்டவில்லை என்கிற விஷயத்தை அவர் வாயினால் அறிக்கை பண்ணுகிறார். இது பேதுரு தான் பிரதர் சொன்னார் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். பவுல் சொல்லுகிறார் ரோமரில் 2 பார்க்குறோம், 2:11 சொல்லுகிறது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று முழு நிச்சயமாக அறிந்திருக்குன்னு அங்கே சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, ரோமர் 10 அதே வசனத்தை மறுபடியும் சொல்லுகிறார், எவனாக இருந்தாலும் யூதனென்றும் கிரேக்கென்றும் வித்தியாசம் இல்லைன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஹூசோ எவர்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, தேவன்கிட்ட வித்தியாசமே இல்லை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட வித்தியாசமே இல்லை. அவருடைய வரத்தை பெறுவதற்கு ஒரு மனிதனுக்கு அவருடைய வரத்தை கொடுப்பதற்கு எந்த வித்தியாசம் பார்க்கவில்லை. பரிசுத்தம் என்பது மனிதனால் உண்டாவதல்ல, அது தேவனால் உண்டாவது. யார் உண்மையிலே தன்னுடைய பாவத்தையெல்லாம் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டார், அவர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்து வாசம் செய்கிறார். பரிசுத்தம் என்பது அங்கே தொடங்க ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவனுக்குள்ளே இறங்கி அவனுடைய கிரியைகளை மாற்றி, அவன் பேச்சை மாற்றி, அவன் வாழ்க்கையை மாற்றி, அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும் பொழுது பரிசுத்தம் வளர தொடங்குகிறது. இந்த பரிசுத்தம் வளர தொடங்கும் பொழுது பரலோகம் அவனுக்கு முன்பதாக திறக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவனை உணர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தால் பரலோகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பூமியில் இருக்கிற ஒருவன் பார்க்க தொடங்கலாம். இதுதான் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. யோவான் பேதுரு யாக்கோபை அழைத்து கொண்டு போய் மறுரூப மலையில் மறுரூபமாகும் பொழுது அங்கே எலியா மோசே வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்குள்ளே என்னவோ பேசி கொண்டு இருக்கிறத இயேசு பேசுகிறத இவர்கள் கவனித்தாங்க. என்ன பேசினா அதை கவனிக்கவே இல்லை, ஆனால் அவங்களுக்குள்ளே பேசிகிட்டே இருந்தாங்க. அப்பொழுது ஒரு நிகழ்வு நடக்கிறது. வானத்திலிருந்து ஒரு மேகம் அவர்களை சுற்றி நேரிட்டது. ஒரு மேகம் நேரிடும் போது ஒரு சத்தம் கேட்கிறது. பிதாவாகிய தேவனுடைய சத்தம் பூமியிலே இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக கேட்கிறது. அது கேட்கிற ஒரு அனுபவம் யோவானுக்கும் பேதுருக்கும் யாக்கோபுக்கும் உண்டாகிறது. இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். இந்த சத்தம் கேட்கிறது. இதை பேதுரு 1 அவர் அழகாக சொல்ல, இந்த சத்தத்தை நான் கேட்டேன், மறுரூப மலையில் எதிர்க்கும் போது நான் சத்தத்தை கேட்டேன்னு சொல்லி. இந்த அனுபவம் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதமான ஒரு வரம். இதுக்கு தீர்க்க தரிசன வரம் என்று, தீர்க்க தரிசி என்று தனிப்பட்ட முறையில் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போஸ்தலன் என்று தனிப்பட்ட முறையில் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவருக்கு புறஜாதியாருக்கும் யூதனுக்கும் ஒரு வித்தியாசம் காட்ட விரும்பவில்லை. எல்லாமே அவருக்கு முன்பதாக திறந்து இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகலவற்றையும் மாற்றி அமைத்து விட்டது. பூமியிலே 3 மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து முதல்ல ஒரு வேலையை செய்தார் என்றால் அவரை ஏற்றுக்கொள்கிற யாராக இருந்தாலும் பரலோகத்துக்கும் பூமிக்கும் எந்த ஒரு இடைவெளி இல்லை என்பதை நேருக்கு நேராக பேச முடியும் என்பதை முதல்ல நமக்கு கிஃப்டாக ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் கிஃப்ட். இயேசு கிறிஸ்து பூமியில் நடக்கும்போது சமாரிய ஸ்திரியை பார்க்கிறார். யோவானில் 4 கவனிக்கிறோம். அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், தேவனுடைய ஈவை நீ அறிந்திருப்பாயானால் இப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டாய்னு சொல்லி. சரியான ஒரு ஆங்கில வார்த்தை சொல்கிறேன், காட்ஸ் கிஃப்ட் என்னென்னு ஒன்று தெரிஞ்சிருந்தால் இந்த கேள்வி நீ கேட்க மாட்டேன்னு சொல்கிறார். கர்த்துடைய வரம், கர்த்துடைய அனுகிரகம், கர்த்துடைய ஈவு, அவரை அறிந்து கொள்வது என்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிக அற்புதமான ஒரு வரம். இந்த வரத்தில் நம்ம வளர தொடங்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்றதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ப்ரேயர். ப்ரேயர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ப்ரேயரில் அறிக்கை ஜெபம் இதெல்லாம் தாண்டி நம்மளோட சென்ஸ் ஓப்பன் ஆகுது.
ஹெவன் நமக்கு முன்பதாக ஓப்பன் ஆகுது. நாம் கவனிக்க வேண்டியது ஹெவன்லி ரெலம்ஸை பார்க்கணும். ஹெவன்லி ரெலம்ஸ் நம்ம பக்கத்தில் வந்து பேச தொடங்குது. இன்னும் இதை பற்றி நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம், கவனிக்கலாமா? ஹெவன் 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 இதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் இடைப்பட விரும்புகிறார். அடுத்த ஸ்டெப் போகலாமா? ப்ரைஸ் தி லார்ட், ஆமென்.